இது லாக்டவுன் டைம் நக்கிரு நாப்ப அன்லாக் பண்ற டைம் ஊரிடங்க சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஜல் சக்தி அப்படின்னா எல்லாமே ஜல் சக்தி அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து அந்த வடமொழியை கொண்டு வந்து இங்கே திணிக்கிற அந்த வேலை இருக்குல்ல இதை தொடர்ச்சியா அவங்க வந்து ஒவ்வொரு துறையிலையும் நிதி ஆயோக் அப்படிமா எல்லா அயோக்கியத்தனம் தான் வந்து பொன் வைக்கிற இடத்துல ஒரு பூவை வச்சுருக்காங்கப்பா அதை வச்சாவது ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதையும் கசக்கிய மாதிரி இது வந்து சக்திக்கு உள்ளே கொண்டு போய் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி சும்மா இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கல அதை வந்து மூணு நாளில் இந்த கொரோனா ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு ரொம்ப எஸ்வி சேகர் அவர்கள் எங்கள் வீட்டில் பால் பாக்கெட்டு போச்சு அப்படின்னு அவர் முதலமைச்சருக்கு ட்வீட் பண்ணுறாரு ஆவின் அதிகாரியை அனுப்பி ஒன்பது பாக்கெட் கெட்டு போச்சு ஒன்பது பாக்கெட் பிரச்சனைக்கே கவனம் பிரச்சினைக்கு முதலமைச்சர் வந்து தமிழக விவசாயத்தின் தாய்ப்பாலான காவிரி நீர் பிரச்சனையில் சும்மா இருப்பாரா காவிரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய நீர்வள அமைச்சகத்தோடு இணைக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கு இதனால அவருடைய தன்னாட்சி அதிகாரம் பறிபோகுதா குற்றச்சாட்டும் எழுது இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன இப்ப இதுதான் நான் திரும்ப என்ன சொல்றேன்னா மாநில உரிமைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து இவங்க வந்து அது மேல கை வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப அண்மையில என்ன நடந்திருக்கு இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய அந்த சுய அதிகாரத்தை அதனுடைய தன்ன தன்னாட்சி அதிகாரம் இருக்குல்ல அதை பறிக்கிற வகையில் அதை கொண்டு போய் அவங்க வந்து ஜல்சக்தி அப்படிங்கிற மத்திய அரசுடைய துறையில் அவங்க இணைச்சிருக்காங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு துறையை இணைச்சி அதுக்கான அரசு இதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஜல்சக்தி அப்படிங்கிறதே நீங்கள் அதை கவனிங்க இதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு பேர் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் நீர்வளத்துறை தான் அது அதை வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறதில்ல வாட்டர் ரிசோர்ஸுன்னு ஆங்கிலத்தில் இருந்தால் தமிழில் நம்ம நீர்வளத்துறைங்க போகிறோம் குஜராத்துக்காரன் அவனுக்கான மொழியில் வச்சுக்க போகிறாங்க வங்காளம் அதில் வச்சுக்க போகிறாங்க கர்நாடகா அவங்க மொழியில் வச்சுக்க போகிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி அப்படின்னா எல்லாமே சக்தி அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து அந்த வடமொழியை கொண்டு வந்து இங்கே திணிக்கிற அந்த வேலை இருக்குல்ல இதை தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒவ்வொரு துறையிலையும் நிதி ஆயோக் அப்படிமா எல்லா அயோக்கியத்தனம்தான் எல்லா வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறது அதில் மாநில உரிமைகளை பறிக்கிறது அது வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்க தான் சொன்னோம் அதுக்கு எத்தனை கட்ட போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்ட அந்த நடுவர் மன்றம் அதுக்கப்புறம் அது ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் அது தீர்ப்பு கொடுக்குது அதை அரசு இதழில் போடுறதுக்கு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அது பெரும் அது பண்ண குழப்படி அது போக கர்நாடக அரசு போய் கோர்ட்டில் போட்டது திமுக வந்து செய்யலை அப்படின்ட்டு அதிமுக குற்றஞ்சாட்டினது சரி அப்புறம் தான் அது அரசியலில் வந்து இவங்க உரிமை கொண்டாட்டால் அரசியலில் வந்தது யார் தண்ணி வந்ததா அப்படின்னு கேட்டால் காவேரியில் தண்ணி வந்ததா அதுக்கு முன்னாடியாவது திமுக ஒரு போகமாவது விளைஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ என்ன நிலமை அப்படிங்கிற கேள்வி வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இதை முதல்ல நீங்கள் இதுக்கான கட்டமைப்பை உருவாக்குங்கன்னு அது இவ்வளவு நாளுக்குள்ளே அதுக்கான கருத்துரு உருவாக வரைவறிக்கையை கொடுங்க அப்படின்னா அந்த வரைவறிக்கையை கொடுக்காமல் ஏன்னா கர்நாடகாவில் தேர்தல் அங்கே வந்து எடியூரப்பாவை முதலமைச்சராக்கணும் அதுக்காக வந்து அதை நிறுத்தி வச்சுக்கிட்டு இழுத்தடித்து அது இதுன்னு காரணம் சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் போராட்டங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் வந்து இதை கொண்டு வந்து அதுப்பையும் வந்து வாரியம் இல்லாமல் ஆணையம்னு வந்துச்சு அப்போவே பவர் குறைஞ்சி போச்சு ஏற்கனவே ஒரு பதினாலு டிஎம்சி தண்ணீர் வேறு இறுதி தீர்ப்பில் இருந்து நமக்கு அதுலேயும் கொ அதுக்கப்புறமும் நமக்கு குறைஞ்சிருச்சு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிற நேரத்தில் இப்போ அவன் வந்து மேகத்தாட்டில் அணை கட்டுறேன் அப்படின்னு கர்நாடகா சைடில் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க இதையெல்லாம் தடுக்கணும்னா ஒரு த தன்னாட்சி மிக்க ஒரு அதிகார அமைப்பு வேணும் அது ஏற்கனவே குறைஞ்ச நேரத்தில் சரி ஒரு ஆ வாரியம் ஒரு ஆணையமாவது வந்திருக்கு அப்படின்னு வந்து பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூவை வச்சுருக்காங்கப்போ அதை வச்சாவது ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதையும் கசக்கி ஏற மாதிரி இது வந்து ஜல்சக்திக்குள்ளே கொண்டு போய் இதை பண்ணுறதுங்கிறது மாநிலங்களோட அதிகாரத்தை பறிப்பது அந்தந்த மாநில மக்களின் உரிமைகள் இது இன்னும் சொல்ல போனால் தண்ணீருங்கிறது வந்து ஆற்று தண்ணீர் அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் வந்து ஐநாவிலேருந்து வரையறுக்கப்பட்டு உலகளாவிய அளவில் இதுக்கு நிறையா இருக்குது அதுலேயும் ஒரு ஆறு வந்து உற்பத்தியாகி

ஒரு மிக எதிரான ஒரு நடவடிக்கை அதிகாரங்களை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி சும்மா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் மூணு நாளில் இந்த கொரோனா ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு ரொம்ப துல்லியமாக தெரிவித்தவர் அவர் அது மட்டும் இல்லை இந்த முழு ஊரடங்கு ஏற்கனவே ஊரடங்கு ஒன்று இருக்குல்ல அது அரகுற ஊரடங்கு அப்படின்னு அரசே நினச்சிதான்னு நினைத்து தெரில அதனால் ஒரு முழு ஊரடங்கை கொண்டு ஒரு ஒன்று ஒரு நாலு நாள் அந்த முழு ஊரடங்கு போட்டப்போ எஸ்வி சேகர் அவர்கள் நடிகர் நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் வீட்டில் வந்து பால் பாக்கெட்டே கிடைக்காமல் ஒரு பதிமூணு பாக்கெட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த நேரத்தில் வீட்டுக்கு அன்ன ஒரு நாள் தேவைக்கு ஒரு பதிமூணு பாக்கெட்டு வாங்கினா அதில் ஒம்பது பாக்கெட்டு திரிஞ்சு போச்சு அது வந்து வீணாக போச்சு காய்ச்சிறப்ப அப்படின்னு அவர் உடனே என் வீட்டில் பால் பாக்கெட்டு கெட்டு போச்சு அப்படின்னு அவர் முதலமைச்சருக்கு ட்வீட் பண்ணுறாரு சிஎம்ஓ ஆஃபீஸுக்கு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு பண்ணுறார் அதை பார்த்த உடனே முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து ஆவின் அதிகாரியை அனுப்பி ஒம்பது பாக்கெட்டு கெட்டு போச்சுன்னு ஒம்பது பாக்கெட்டை கொடுக்குறாரு ஒரு பால் பாக்கெட் நீங்கள் பாருங்கள் பொதுவாக வந்து நம்ம ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு கெட்டு போச்சுன்னு நீங்கள் திரும்ப வந்து அந்த ஆவின் விற்பனையாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா இல்லைங்க மற்றவங்க யாரும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது ஆவின் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக அந்த பால் வந்து கெட்டு போயிருக்கா ஒரு ஒரு பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட பால் வந்து இது மாதிரி திரிஞ்சு போயிருக்கா பலரும் இந்த புகாரை வாடிக்கையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னா உடனே மாற்றி கொடுப்பாங்க இப்போ அந்த வந்து ஏற்றி கொண்டு வரப்பட்ட கொள்கலன்கள் இருக்குல்ல ஒவ்வொரு இடத்துலேருந்து பால் கொள்முதல் பண்ணி கொண்டு வராங்களா அந்த கொள்கலன்களில் ஏதோ ஒரு மொ இது இருந்திருக்கு கே அது கெட்டு போகிற தன்மை இருந்திருக்கு அதனால் ஆயிடுச்சுனாலும் திருப்பி கொடுப்பாங்க அல்லது அந்த பகுதிகளில் இருந்துச்சு அப்படின்னா கொடுப்பாங்க அல்லது விற்பனை செய்யப்படுறது வந்து அந்த தேதி அதுக்கு தான் போடுவாங்க பழைய தேதியில் உள்ளதை விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அந்த மாதிரி சுற்றியும் நடக்கும் அந்த மாதிரி பல இடங்கள்லேயும் நடக்கும் பழைய பாக்கெட்டை வச்சு இது எதுவுமே இல்லாத நிலையில் தனிப்பட்ட ஒருத்தர் வீட்டில் பால் திரிந்து போனதற்கே பால் பாக்கெட்டுடன் அதை வந்து திரும்ப கொடுத்து ஒரு பால் பாக்கெட்டுக்கே ஒரு ஒரு பால் பாக்கெட் பிரச்சினைக்கே இவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிற முதலமைச்சர் வந்து தமிழக விவசாயத்தின் தாய்ப்பாலான காவிரி நீர் பிரச்சனையில் சும்மா இருப்பாரா கண்டிப்பாக அவர் வந்து பாருங்கள் மோடி அரசுடன் ஒரு பெரிய உரிமை போராட்டத்தை நடத்தி மாநில உரிமைகளை அவர் பெறுவதற்காக இருப்பார் ஏன்னா இந்த கொரோனா ஊரடங்குக்கு முன்னாடி தான் தஞ்சை மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக திருவாரூர் நடந்த பாராட்டு விழாவில் காவிரி காப்பாளன் அப்படிங்கிற அவர் வந்து பட்டத்தை அவர் வந்து சுமந்திருக்கார் அந்த சுமந்திருக்கிற பட்டத்துக்காக அவர் வந்து தன்னுடைய ராஜதந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி காவிரியை காப்பதற்கு அவர் வந்து மத்திய அரசுடன் இந்த உரிமையை போராட்டத்தை நடத்துவார்னு நம்ம நம்புவோம் எங்கும் எதிலும் நாற்பது சதவிகிதம் ஊழல் கரோனா அரையுறை ஏற்பாட்டில் முழு ஊரடங்கு உள்ளதும் போச்சு நீட் தேர்வில் உள்ளொதுக்கீடு டிராமாவா அதிகாரிகள் அலட்சியத்தால் விவசாயிகளின் ரத்தத்தை உறிஞ்சும் புரோக்கர்கள் மதுரையில் சமூக பரவலா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஈகோ ஃபைட் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் டாட் இலவசமாக படித்திருங்கள்